மூணாவது என்னாவது 29 படிங்க சிஸ்டர், 29வது வசனம் முதல் அதிகாரம் இங்கே தான் இருக்கு. வெஜிடேரியன் டயட் கடவுள் வந்து விதைகள் செடிகள் பழமரங்கள் அனைத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துள்ளேன், இவை உங்களுக்கு உணவாகட்டும். பார்த்தீங்களா, ஏறக்குறைய இப்போதான் நம்ம அந்த மைண்ட் செட்டு வர்றோம். இது ஏதாவது கரிஸ்மேட்டிக் மாதிரி அவங்க படிக்க இப்போ நான் ரிப்பீட் பண்ண ஏறக்குறைய அது மாதிரி வருது, மூடு வரும் இருக்கலாம். ஸோ இவை உங்களுக்கு உணவாகட்டும். இவ்வளவு கடவுள் கொடுத்துருக்காரு, இவ்வளவு கொடுத்துருக்காரு, நாங்கள் என்ன ஒரு உயிரினத்தை வெட்டுறதுக்கு எந்த சான்ஸ் இருக்குது, ஏன் அங்கே போனோம்? ஆக்சுவலி இது ஜென்ரல் ரூல், எல்லா உயிரினங்களுக்கும் வெஜிடேரியன்லாம் கொடுத்துருக்காரு. சிங்கம், புலி, கரடி எல்லாம் வெஜிடேரியன் தான் கம்ப்ளீட்லி. ஒரு பேரண்டில் தனது பிள்ளைங்க சாப்பிடணும், அம்மா மதர் பிடிக்காது, மதர் எடுத்து பிடிக்காது, எல்லாம் அவங்க பிள்ளைங்க தானே, அதுக்கு பிள்ளைகளை பிள்ளைங்க சாப்பிட முடியும், அது தப்பு, கனிபாலி சமாளியாகும். ஸோ எல்லாருக்கும் கொட்டையும் விதைகளும் இந்த உணவு ஹெல்த்தி வெஜிடேரியன் டயட். இன்றைக்கு திருச்சபை 2000 வருஷம் கழித்து முதல் முறையாக பாப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியே விட்டுருக்காரு, பிளான் பேஸ்ட் ஃபுட்டை கிறிஸ்துவர்கள் சாப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் டைம் வேட்டிகன் வந்து வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட சொல்லி தமது மக்களுக்கு படிப்பினை. பாருங்க என்ன நம்ம சாப்பிட்ணும் கூட பாப்பானவர்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, காய்கறிகளை சாப்பிடுங்க, பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்டு. ஏன்னா கறியெல்லாம் சும்மா நாக்கில் போய் ஒரே கலராக இருக்கும், பிளான் பேஸ்ட் ஃபுட் கலர் பார்த்தீங்களா, கேரட் இருக்குது, தக்காளி இருக்குது, பீட்ரூட் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது. அந்த தேர்தலை பார்க்கும்போது கண்ணுக்கு விருந்து, அதுதான் பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்டு. நம்ம கண்ணாலையும் சாப்பிட்றோம், மூக்காலையும் சாப்பிட்றோம், இது அப்படி இல்லை, வாயால் வந்து சமாளிக்கிறது மூக்கு கூட கொஞ்சம், அதுவும் வெஜிடேரியன் அரைச்சி போடுறது வாசலாக வரும், அதுதான் அதுவும் வெஜிடேரியன் தான். ஸோ இது வந்து கறி சாப்பிட்றது வெஜிடேரியன் அரைச்சி இதில் போட்டால் தான் உங்களுக்கு இறங்கணும் அப்படி தானே. ஸோ பிளான் பேஸ்ட் ஃபுட் நீங்கள் சாப்பிட்றது வாட்டிக்கானது வந்துருச்சு. பாலூட்டிகள் வெறும் வெஜிடபிள் சார், அது எப்படி ஒரு பாலூட்டி, பாலூட்டிகளில் பெரிய நம்ப ஏன்னா குரங்கு தானே, ப்ரைமேட்ஸ், ப்ரைமேட்ஸ் தான் நம்ப, ஏர் ப்ரைமேட்ஸ், நம்ம குரங்கு எனக்கு தான் இருக்கும், எல்லாத்தையும் வெஜிடேரியன் தான். ஆனால் குரங்குல ஒரே ஒரு இனம் மட்டும் நான் வெஜிடேரியன் தான். எப்படி மியூட்டேஷன் ஆச்சு, எப்படி மியூட்டேஷன் ஆச்சு நமக்கு, ஒரு இனம் தான், வேறு எந்த குரங்கும் சாப்பிடாது. ஆல் அவர் ப்ரைமேட் ஃபேமிலியில் எல்லாத்தையும் வெஜிடேரியன் எக்ஸப்ட் ஒரு குரங்கு தான் நான் வெஜிடேரியன், அதுதான் இந்த குரங்கு. எப்படி இந்த தவறு நடந்தது, ஏதோ ஒரு மியூட்டேஷன் தவறு நடந்து போச்சு. ஆனால் பைபிள் எல்லாமே அந்த ஐசையா சொல்லுவார், எசையா எசையா என்ன சொல்லுவார், 7வது அதிகாரத்தில் அந்த நாள் வரும், அப்பொழுது சிங்கமும் ஆடும் பக்கத்தில் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு அவங்க இருப்பாங்க, அந்த பாம்பு குத்துல குழந்த கையை விடும், அது தீண்டவே தீண்டாது, கடிக்கவும் கடிக்காது. அந்த சிங்காரத்தோப்புல கடவுள் படைச்சப்ப அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அப்பேற்பட்ட நாடு ஒரு நாள் வருதுன்னு சொல்ல வர்றாரு, அதே சிங்காரத்தோப்பு நாள் அந்த பிரபஞ்ச பேரன்பு வரப்போகுது.